நமசிவாய. எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து எனர்ஜி தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் வைப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா பேசிக்கிட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த எனர்ஜி தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது இந்த வாஸ்து ரீதியாக அல்லது ஒரு சீன வாஸ்து ஃபெங்ஷுவாயின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஃபெங்ஷுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது இங்கிலீஷ்ல அப்படி எழுதுறதுனால அந்த மாதிரியான ஒரு வழக்கு முறையாடி போல் இருக்கு. சோ அப்ப அந்த ஃபெங்ஷுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த சீன வாஸ்து ஆகட்டும், அல்லது நார்மலான வாஸ்து, அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வழிமுறை, நம்ம வந்து சிங்கிள் வார்த்தையில நம்ம சொல்லிடலாமே, அந்த மாதிரியான ஒரு முறையில வந்து ஒரு சில விஷயங்களை வீட்டுல செஞ்சுதானா, முக்கியமா போட்டோ, நீங்க டைட்டில் பாத்திருப்பீங்க, போட்டோக்களை எங்க மாட்டினா ஒரு நல்ல விஷயம் நடக்கும், கண்ட இடத்துல நம்ம வந்து போட்டோ மாட்டுறது அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு பொருளை எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சாதான் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். நாம டிவி வைக்கிற இடத்துல கொண்டு போய் ஸ்டவ் வைக்க முடியாது, அதே மாதிரி ஸ்டவ் வச்சிருக்கிற இடத்துல ஃபிரிட்ஜ் வைக்க முடியாது. அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எந்தெந்த ஒரு விஷயம் வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு வீடுனா பால் காய்ச்சி குடிக்கிறோம், நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போறோம்னா முதல்ல பார்க்கக்கூடியது தென்கிழக்குல இருக்கா, இங்க இருந்ததுன்னா அங்க அக்னி நல்லா இருக்கு, சோ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சு கோலம் போட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்து பண்றோம். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம். நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் ஏற்கனவே, ஒரு கிச்சன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு, அதே மாதிரி பார்த்தோம்னா வால் கிளாக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். போட்டோக்களை வந்து எங்க மாட்டினா நமக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நிலைத்திருக்கும் அப்படின்னு. அப்ப போட்டோ மாட்டுறதுனால எப்படி நமக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னா, ஒரு போட்டோங்கிறது வந்து நான் வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்பீங்க, ரெகுலரா நம்மளுடைய சேனல் பாக்குறவங்க, ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான். நம்மளுடைய உருவத்தையே நம்ம வந்து மிரர் மாதிரியோ இல்ல நம்மளுடைய உறவினர்களுடைய உருவத்தையோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடிக்கடி ஒரு சிரித்த நிலையில போட்டோனா எப்படி சிரிக்கிற போட்டோ தான் எடுத்து நம்ம வீட்டுல மாட்டிருப்போம், யாராவது ஒருத்தன் அழுது உட்காந்துருக்கிற போட்டோ நம்ம கண்டிப்பா மாட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சோ அப்ப அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சிரித்த நிலையிலோ அல்ல ஒரு சந்தோஷ நிலையிலோ அட்லீஸ்ட் வந்து கேமராமேனாவது சொல்லுவார் நல்லா சிரிக்க பாக்கலாம் அப்படின்ட்டு, அப்ப அந்த மாதிரியாவது பண்ணி நம்ம வந்து போட்டோஸ் மாட்டிருப்போம். அந்த மாதிரியான மாட்டிருக்கக்கூடிய போட்டோஸ் வந்து வெவ்வேறு இடங்களில் மாட்டிருக்கும் போது அந்த எனர்ஜிங்கிற ஒரு லெவல் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மாறுபடும். எப்ப அந்த எனர்ஜி லெவல் அப்படின்றது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்துல மாறுபடும், நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல அதை பாக்குறோம் அப்படிங்கும்போது அதற்குண்டான ஒரு மனநிலை மாற்றங்களும் வரும். சில பேருக்கு வந்து சில பேரோட உங்க முகத்தை பார்த்தாலும் பயங்கர ஆத்திரமா வருது அப்படிமாங்க, வேற ஒரு சில பேர் வந்து முகத்தை பார்த்தாலே குத்துரும் போல இருக்கு. இப்படி எல்லாம் நமக்கு வரும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே பசங்க சிப்ளிங்ஸ்குள்ள வந்து வந்துக்கும், உன பார்த்தாலே எனக்கு மூக்கல குத்துரும் போல இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் மனதிற்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த போட்டோவை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, மகாலட்சுமி போட்டோ பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்றோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து நம்ம மனது சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால எந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தை வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வச்சா மட்டும்தான் அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். என்னெல்லாம் பலன் அப்படின்னு கேட்டா, இது வச்சா பணம் வந்துருமா அப்படின்னு பார்த்தா, பணம் அப்படின்றது நான் ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், பணம் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சமாக தான். அதுக்கு முன்னாக வந்து பார்த்தோம்னாக்கா சகல செல்வம் அப்படின்றோம், செல்வம் அப்படின்றது பணத்தை இன்க்ளூட் பண்ணாமே நான் சொல்றேன், பணம் அப்படின்றதுக்கு மேற்பட்டு உண்டான விஷயங்கள், நமக்கு எல்லா விஷயங்களுமே கிடைச்சிருச்சுன்னா அப்ப அந்த பணம் அப்படின்ற நோட்டா நமக்கு தேவையில்லையே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சகல வித ஒரு மன அமைதி அண்ட் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சண்டை சச்சரவு இல்லாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி, எனக்கு வந்து வீட்டுக்குள்ள அமைதி மட்டும் இருந்துட்டா போதும், சண்டை சச்சரவு இல்லைனா போதும், பணம் இல்லைன்னா கூட கஞ்சியை குடிச்சுட்டு வாழ்ந்துப்பேன் அப்படிமா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஹேட்ரட்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்புணர்ச்சி, இது எல்லாமே இல்லாமல் இருக்க வேண்டும்னா நம்மளோட ஃபேமிலி போட்டோஸ், நம்மளோட ரிலேஷன்ஸ் யாராவது சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா குரூப்பா வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போட்டோ அவங்க எங்கெல்லாம் ஆணி கிடைக்கிறோம் அந்த இடத்துல மாட்டிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வாடகை வீடு ஆணி அடிச்சா ஒன்னு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரர் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆணி அடிக்காம அவங்க அங்கங்க அந்த போட்டோ வச்சிருப்பாங்க ஒரு டேபிள் மேல. இந்த மாதிரிலாம் வைக்க கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஆணியே இல்லாம வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டிக் கிடைக்குது, ஆணியே கொடுங்க வேண்டாம் அப்படின்னு. சோ அந்த ஸ்டிக்கை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சவுத் வெஸ்ட் வால்ல மாட்டணும், அதாவது தென்மேற்கு வால்ல வந்து தென்மேற்கு பகுதியில வீட்டுல லிவிங் ரூம்ல வைக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். பெட்ரூம்ல வைக்கிறத விட லிவிங் ரூம்ல உங்களுடைய தென்மேற்கு பகுதியில இந்த மாதிரியான போட்டோஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஸோட போட்டோஸ், உங்களோட போட்டோஸ் எல்லாமே மாட்டி வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுல வந்து அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து போட்டோஸ் ஒவ்வொன்றும் மாட்டுறோம் அப்படின்றோம். அதுல வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ இது இருக்க மாட்டார்கள், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, தாய் தந்தை ஆகட்டும் அல்லது வேற யாராவது ஒரு எக்ஸ்வைஸ், அதாவது எக்ஸ்வைஸ் நம்ம அத்தை பாட்டி அந்த மாதிரி யாராவது ஒரு விஷயங்கள், தாத்தா பாட்டி சித்தி அந்த மாதிரி யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய அம்மா அப்பாவோ கூட இமீடியட் இதுன்ற மாதிரியான விஷயம் இல்லாம அவங்களோட எல்லாரோட போட்டோ வச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆன்செஸ்டர்ஸ் போட்டோ எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வைக்காம இருக்கிறது நல்லது. பூஜா ரூம்லயும் வந்து வைக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு நல்லது. பூஜா ரூம்ல வச்சா அதனால கேடு வந்துருமானு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பான முறையில் கேடெல்லாம் எதுவும் வராது. பூஜா ரூம்ல வந்து இதை வைக்க கூடாது, இதனால இந்த மாதிரியான கேடு வரும், இப்படி வந்துடும், அந்த ஸ்பிரிட் வந்துடும், இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஆனா அது மாதிரி வைக்காம இருக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், நம்மளோட இன்டென்ஷன்
அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்மளுடைய கவனச்சிற சிதறல் நம்மளுடைய ஆத்மாவுடைய ஒரு மெடிடேட்டிவ் லெவல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால அதை தவிர்க்கிறது நல்லது. தெற்கு பகுதியிலே அதாவது தெற்கு வால்ல மாட்டணும். அது வந்து எந்த பேசிங்கா இருந்தாலும் சரி, தெற்கு வால்ல மாட்டினா ஆப்வியஸ்லி அது வந்து வடக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தெற்கு வால் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸோட போட்டோவை மாட்டிடுறதுங்கிறது எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து விளக்கேத்தி வைக்கிறது அது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய ஒரு ஒரு வழிபாட்டு முறை எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட போட்டோ எல்லாம் வைக்கலாம். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸே வராமல் இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கப்பிள்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பெட்ரூம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருக்கிற ஈஸ்ட் வால் கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ, நல்லா வந்து க்ளோஸா எப்படியும் கல்யாண டைம்லயாவது இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான டைம்ல இருக்கிற போட்டோவை எடுத்து அங்க மாட்டி வைக்கிறது, ஈஸ்ட் வால்ல வந்து மாட்டி வைக்கிறது கண்டிப்பான முறையில ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். குழந்தைங்களோட இருக்கிற போட்டோவையும் கண்டிப்பான ஈஸ்ட் வால்ல மாட்டலாம். குழந்தைங்களோட இருக்கிறத வந்து நம்ம வந்து நம்ம நம்ம பேரண்ட்ஸோட குழந்தைங்க இருக்கிறதுங்கிறது தனியாகவும், கப்பிள்ஸ் இருக்கிறதுங்கிறது தனியாகவும், இரண்டுமே அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது. ஏன்னா நம்ம வந்து குழந்தைகளை பிரிஞ்சு நம்ம கிடையாது, அப்ப நம்ம வந்து குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அதுவும் நம்ம வந்து பேரண்ட்ஸோட இருக்கிறது தனியாவோ அல்லது குழந்தைகள் போட்டோ தனியாகவும் வச்சுட்டு பேரண்ட்ஸோட இருக்க மாதிரியும் வச்சுட்டோ எந்த மாதிரி செய்தாலும் கப்பிள்ஸ் இருக்கிற போட்டோ ஹஸ்பண்ட் இருக்கிற போட்டோ ஈஸ்ட் வால்ல பெட்ரூம்ல மாட்டுறது அனைத்து வித நல்ல விஷயங்களையும் தரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஒரு காரணத்து கொண்டும் லிவிங் ரூம்ல ஈஸ்ட் வால்லயோ நார்த் வால்லயோ உங்களுடைய போட்டோக்களை மாட்டாதீர்கள். அது வந்து எனர்ஜி நான் சொல்ற மாதிரி வேற எதுவும் யாருக்கு எதுவும் பெரிய பிரச்சனைகளா வராது. இப்ப இந்த மாதிரி பண்ணினா இது உங்க அது அழிஞ்சு போயிட்டு இதுவே அழிஞ்சு போய் அது மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது. அட் த சேம் டைம் நான் ஏற்கனவே அந்த எனர்ஜி ஹவு எனர்ஜி ஃபுளோஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு ஹார்மோனிக்காக, ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்காக, ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்காக, ஒரு அபுண்டன்ஸ்க்காக நம்ம வந்து போட்டோஸை இந்த மாதிரியான இடங்கள்ல மாட்டுறோம். வேற இடங்கள்ல மாட்டுறதுனால நம்ம வந்து தாழ்ந்து போயிட மாட்டோம். ஆனா இந்த இடங்கள்ல மாட்டும் பொழுது நமக்கு எல்லா வித நன்மைகளும் வந்து சேரும். செய்து பயனடையுங்கள். நம சிவாய்.